தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا لا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சதகல்லாஹுல் அலியுல் அலீம் வகால நபியுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் ஹுலஃபாஇ ராஷிதீன் அல் மஹ்தியீன் தமஸ்ஸகு பிஹா வ அல்லு அலைஹா பின் நவாஜித் சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்பொழுது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் தமிழகம் தழுவிய ஆலிம்களுக்கான அகீதா மாநாடு அல்லாஹின் அருளால் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே என்னை பங்கு பெறச் செய்து சத்திய கருத்தை எடுத்து சொல்வதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இமாம்கள் பேரவைக்கு ஆரம்பமாக எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜஸாகுமுல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித்தாரைன். கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, இந்த மாநாட்டிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சுன்னத்துல் ஜமாத் என்றால் யார் என்கிற ஒரு தலைப்பும், வஹாபிச இயக்கங்களின் தடுமாற்றமும் தடமாற்றமும் என்கிற ஒரு தலைப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை இரண்டாக நாம் பிரித்து கொள்ளலாம். ஒன்று அல் அமாலு ஷரஈயா, ஷரியத்தினுடைய அமல்கள், அதைத்தான் நாம் ஃபிக்ஹ் என்று குறிப்பிடுகின்றோம். இன்னொன்று அல் அஹ்காமுல் இஃதிகாதியா, கொள்கை சார்ந்த சட்டங்கள், அதைத்தான் நாம் அகீதா என்று குறிப்பிடுகின்றோம். இரண்டு விஷயங்கள், அல் அஹ்காமு ஷரஈயா அல் அமலியா அல் ஃபிக்ஹ், அல் அஹ்காமு ஷரஈயா அல் இஃதிகாதியா, இது அகீதா. ரெண்டு விஷயம் இதை நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது, ஆழமாக கவனிக்க வேண்டியது. அஹ்காமு ஷரஈயா அமலியா, அமல் சார்ந்த மார்க்க சட்டத்திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கருத்து முரண்பாடு வருகிறது என்றால், அதுவும் அறிஞர்களுக்கு இடையில், அறிஞர்கள் என்கிற பெயரில் போலிகளுக்கு இடையில் அல்ல, அறிஞர்கள் என்று வேஷம் போட்டு கொள்ளக்கூடிய ஜாகில்களுடைய கருத்து வேறுபாடு நாம் பேசவில்லை. உண்மையான அறிஞர்களுக்கு இடையில் அதில் கருத்து வேறுபாடு வறுமையானால் அந்த கருத்து வேறுபாடு பெரிய பாரதூரமானது அல்ல. ஒருவர் சஹீஹ் என்று, ஒருவர் ஹலால் என்கிறார், ஒருவர் ஹராம் என்கிறார். ஒரே விஷயத்தை எடுத்துக்கொள்வோம், ஒருவர் ஒரு விஷயத்தை ஹலால் என்கிறார், இன்னொருவர், இன்னொரு அறிஞர், இன்னொரு இமாம் அதே விஷயத்தை ஹராம் என்கிறார் என்றால் இதில் பெரிய பாரதூரமான பிரச்சனை வராது, ஈமான்ல பிரச்சனை வராது. ஒன்று ரெண்டில் ஒன்று தான், ஒன்று அது சவாபு அல்லது ஹதா, இப்படி தான் வரும். யாராச்சும் ஒருவர் ஹதாவில் இருக்கணும், ஹதாவுனா தவறுதலாக ஏற்பட்ட பிழை. யாராவது ஒருவர் சவாபில் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆக ஆய்வின் அடிப்படையில் கதை ஏற்பட்டால், தவறுதலாக பிழை ஏற்பட்டால் அதை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது மாத்திரமல்ல, அதற்கு நன்மையும் கொடுக்கிறான் என்பதை பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தருகிறார்கள். உண்மையான ஆட்சி ஒரு முஜித்தகிது ஆய்வாளர், அவர் ஆய்வு செய்து சட்டம் இயற்றி ஃபஅசாப ஃபலஹு அஜ்ரான், அவர் சரியான வார்த்தையை கவனிங்க, ஃபஅசாப அவர் சவாபை அடைந்தால், சவாபு சாது சவாபை அடைந்தால் அவர் சரியான கருத்தை அடைந்து விட்டு அதற்கு ரெண்டு கோழி. அதே நேரத்திலே அஹ்தா
அவர் ஹத்தல் செய்து விட்டால், தவறுதலாக பிழை ஏற்பட்டு விட்டால் அஜ்ருன், அவருக்கு ஒரு கூலி. ஆக மொத்தம் ரெண்டு பேருக்குமே கூலி. இப்ப இமாம்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய கருத்து முரண்பாடுகள், வேறுபாடுகள், அவர்கள் உண்மையான அறிஞர்கள், முஜித்தஹீதுகள், உலகமே ஏற்றுக்கொண்ட முஜித்தஹீதுகள், உலக முஸ்லிம்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொண்ட முத்தகீன்கள். முத்தகியாகவும் இருந்து, முஜித்தஹீதாகவும் இருந்து, முஹத்திஸாகவும் இருந்து, ஃபுகஹாக்களாகவும் இருந்து, எல்லா தகுதிகளையும் பெற்ற அந்த அறிஞர்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது, அந்த ஆய்வுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று இஹ்திலாஃப், கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்குமேயானால் அதில் ஒன்று சவாபு, ஒன்று கத்தா, இரண்டும் அஜிர், இரண்டும் கூலியை பெற்று தரக்கூடியதுதான். யாரும் எங்க போகல, வலாலத்துல போகல, யாருமே எங்க போகல, பாத்தில போகல, யாருமே எங்க போகல, நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய வாசலின் பக்கம் போகல, நம்மளை அழைத்தும் செல்லல. இது உண்மையான இமாம்கள், அறிஞர்கள். திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன், இன்று தங்களை தலைவர்கள், ஆய்வாளர்கள், அறிஞர்கள், சகோதரர்கள், சகோ என்ற பெயர்களிலே எப்படி வளம் வந்தாலும் இவர்கள் உண்மையிலே முஜ்தஹித அல்ல. இவங்க சொல்லக்கூடிய அத்தனை சட்டங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை நான் நினைவில் வைக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, அல் அஹ்காமு ஷரஈயா அல் இஃதிகாதியா, கொள்கை சார்ந்த சட்டங்கள். கொள்கை சார்ந்ததுன்னா உலமாக்களாக இருக்கிறதுனால நான் பேசுறேன், ஷார்ட்டா சுருக்கின் சொல்றேன். இதே சமயத்தில் காணொலி வெளியே போறதுனால பொதுமக்களுக்கும் புரிய வேண்டும் அடிப்படையில். கொள்கை சார்ந்த சட்டங்கள் சொன்னா அது உள்ளத்தோடு நின்றும், அமல் என்பது வெளியில ஜாரிஹத், உடல் உறுப்புகளால் செய்யப்படுறது. இப்போ கொள்கை சார்ந்தது என்ன? உதாரணமா அல்லாஹ், அல்லாஹ் நம்புறது, அல்லாஹ் இருக்கின்றான், இருக்கிறான் என்று நம்ம மட்டும் பத்தாது, அவன் ஒருவன், ஒருவன் என்று நம்ம மட்டும் பத்தாது, அவன் உருவமற்றவன், உருவமற்றவன் என்று நம்ம மட்டும் பத்தாது, அவன் எல்லா விஷயத்திற்கும் ஆற்றல் மிக்கவன். எல்லாத்தையும் எப்படி எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி எப்படி நம்ப வேண்டும். நபிமார்களை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும். நபிமார்களா பெரும்பெரும் பாவம் செய்வார்கள், குஃபர் கூட செய்வார்கள், சிறுக்கு கூட செய்வார்கள் என்று இன்றைய போலிகள் சொல்கிறார்கள். அப்படி அல்ல, உள்ளதை உள்ளபடி நம்பணும். நபிமார்கள் நம்புவதாக இருந்தால் சஹாபாக்களை எப்படி நம்ப வேண்டும்? எல்லாருமே, எல்லாருமே இறையச்சம் நிறைந்தவர்கள். இதுவரை நமக்கு வந்த அத்தனை முஹத்தீஸின்களும் ஃபுகஹாக்களும் உண்மையான அறிஞர்களும் சஹாபாக்களுடைய அளவுகளை, தாரீஃபை நமக்கு எடுத்து சொல்கின்ற பொழுது, வரைவிலக்கணத்தை எடுத்து சொல்லி தருகின்ற பொழுது எல்லோருமே இறையச்சம் நிறைந்தவர்கள். எனவே அவர் ஹதீஸை ஆய்வு செய்வதாக இருந்தால், ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடரை ஆய்வு செய்வதாக இருந்தால், உலமாக்களாக இருக்கிற நான் சுருக்கி சொல்கின்றேன், அதில் நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது அறிவிப்பாளரோடு நின்று விடுவோமே தவிர, சஹாபிகளும் அறிவிப்பாளர் தான், ஆனால் சஹாபிபி ஆய்வு செஞ்சுட்டு இருக்க மாட்டோம். யார் ஆய்வு செய்வோம்? சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவர்களிலிருந்து ஆய்வு செய்வோம். அவருடைய பிறப்பு என்ன, அவருடைய இறப்பு என்ன, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தார், உண்மை பேசினாரா, பொய் பேசினாரா, ஹதீஸை அறிவிப்பதற்கு அவர் தகுதியானவர் தானா என்பதை சஹாபாக்களுக்கு பின்பு இருந்துதான் நாம் பார்ப்போமே தவிர, சஹாபாக்களிடத்தில் நாம் ஆய்வு செய்யக்கூடாது, செய்வது ஹராம். ஏன்? எல்லா சஹாபாக்களுமே நீதிவான்கள், எல்லா சஹாபா பெருமக்களுமே முத்தகீன்கள். இது குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டுதல். உதாரணத்துக்கு, அப்போ கொள்கை என்று வந்து விட்டால் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் அப்படி நம்ப வேண்டும், நபிமார்களை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும், மலக்குமார்களை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும், வேதங்களை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும், மறுமையை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் எதை எதை நம்ப வேண்டும் என்று சொல்கிறதோ, அதை எப்படியெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்கிறதோ, அதை அதை நம்ப வேண்டும், அப்படி எப்படி நம்ப வேண்டும். இதை மாற்றி ஒருத்தர் இதுல கருத்து வேறுபாடு வருதுன்னு வைங்க, நீ நல்லா வழங்கிக் கொள்ளுங்கள். ஐம்மை அர்பா, நான்கு இமாம்களும் ஃபிக்ஹ் சட்டங்களிலே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வாங்க, ஆய்வில் மாற்று கருத்து சொல்லுவாங்க. ஆனா கொள்கைன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு இமாம் அல்லாஹ் ஒருத்தன், இன்னொரு இமாம் இல்லை இல்லை அல்லாஹ் ரெண்டு பேர் அப்படி சொல்கிறாங்களா, அந்த அந்த ஹகீதா விஷயத்தில் அந்த பிரச்சனை வராது. சரி, ஏன் இங்கே பிரச்சனை வரக்கூடாது? ஹகீதாவிலே பிரச்சனை வருது, கருத்து முரண்பாடு வருதுன்னா அதில் ரெண்டு பேர் இருக்காங்க, நீங்கள் ஆளுக்கு மாறுபட்ட கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு வைங்களேன், இதில் ரெண்டில் ஒன்று, ஒருவர் ஹக்கில் இருக்கிறார், ஒருவர் பாத்தியில் இருக்கிறார் அப்படின்னு வரும். சவாபில் இருக்கிறார், ஹத்தாவில் இருக்கிறார்னு வராது, ஹக்கில் இருக்கிறார், பாத்தியில் இருக்கிறார். இன்னும் விலக்கி சொல்வதாக இருந்தால், ஒருவர் ஈமான்ல இருக்கிறார், ஒருவர் குஃபர்ல இருக்கிறார், ஒருவர் ஈமான்ல இருக்கிறார், ஒருவர் சிறுக்கில் இருக்கின்றார். இது நிரந்தரமாக நாளைக்கு மறுமையில் நரகத்தில் கொண்டு போய் தள்ளும். அதனால தான் அகீதா என்று வந்தாலும் சரி, அல்லது அமல் ஃபிக்ஹ் என்ற சட்டங்கள் அல் ஹக்காமு ஷரஈயா அல் அமலியா என்று வந்தாலும் சரி, நாம் யாரை கரம் பிடிப்பது, யாரை பற்றி பிடிப்பது? இன்னைக்கு வஹாபிகள் சொல்லுவார்கள், இமாம்களை பின்பற்றக்கூடாது, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது. அந்த கூட்டில் அவர்கள் உண்மையாளர்களாக இருக்கிறார்களா, நியாயவான்களாக இருக்கா என்பது இரண்டாவது. அந்த கூட்டில் அவர்கள் உண்மையாளர்கள் இருக்கிறார்களா, அதில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்களா என்பது இரண்டாவது.
அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகிறான். என்ன சொல்லி தருகிறான்? அறிஞர்களை பின்பற்றுங்கள் சொல்றானா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஃபஸ்அலு அஹல அஸ்-ஸிக்ரி இன் குந்தும் லா தஅலமூன். உனக்கு தெரியவில்லை என்றால் அறிஞர்களிடம் கேட்டு தெரிந்து கொள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானே. இரண்டு வகையினர் மக்களில் உண்டு, ஒன்று அறிந்தவர்கள், இன்னொன்று அறியாதவர்கள். இதை சொன்னது அல்லாஹ். இன்னைக்கு வஹாபிசம் என்ன சொல்கிறது? எல்லாருமே அறிஞ்சவங்க தான், இமாம்னா தேவையில்லை, எல்லாருமே சட்டத்தை புரிஞ்சுக்கலாம், எல்லாருமே குர்ஆனை விளங்கிக்கலாம், எல்லாருமே ஹதீஸ் புரிஞ்சுக்கலாம், எல்லாருமே மார்க்க சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லுகிறார்களே, அதில் உண்மையாளர்கள் பிறகு பார்ப்போம். அவங்க வாதம் அதுதான். இது உண்மையா? இது குர்ஆனுக்கு முரணா இல்லையா? குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, மக்கள் இரண்டு வகை, ஒன்று அறிந்தவர்கள், இன்னொன்று அறியாதவர்கள். ஃபஸ்அலு அஹல அஸ்-ஸிக்ர் இன் குந்தும் லா தஅலமூன். நீங்க தெரியவில்லை என்றால், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிஞர்களிடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அறிஞர்களை கேட்க வேண்டும் என்கிறான், அறிஞர்களை பின்பற்ற வேண்டும் என்கிறான். நாம் இமாம்களை பின்பற்றுகின்றோம். யா ஐயுஹல்லதீனா ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். நீங்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், அறிஞர்களுக்கு கட்டுப்படுங்கள். சொன்னது யார்? இறைவன். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படி நிறுத்தல. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் சொன்னா குர்ஆன் கட்டுப்படுறதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படு, தூதருக்கு கட்டுப்படுனா ஹதீஸுக்கு கட்டுப்படுன்னு அர்த்தம். வெறும் குர்ஆன் சுன்னா மட்டும் போதுன்னு சொல்லல. ஏன் அறிஞர்களுக்கு கட்டுப்படுன்னு ஏன் சொன்னா? எல்லாராலும் குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாது, எல்லாராலும் ஹதீஸை புரிந்து கொள்ள முடியாது. இதை முறையாக புரிந்து விளக்கம் தருவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது, அவர்கள் தான் அறிஞர்கள். அவர்கள் குர்ஆனை ஆய்வு செய்து தருவார்கள், அவர்கள் ஹதீஸை முறையாக ஆய்வு செய்து தருவார்கள். அப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து தருகிற அந்த அறிஞர்களுக்கு கட்டுப்படுங்கள். நம்ம ஷாஃபின்னு நான் சொல்றேன், ஒருவர் ஹனஃபி மதுஹபை பின்பற்றுகிறார், அவர் தன்னை ஹனஃபிங்கிறாரு, ஒருவர் தன்னை மாலிகி என்கிறார், ஒருவர் தன்னை என்ன சொல்கிறார்? ஹம்பலி என்கிறார். அப்போ ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி, இன்னைக்கு வஹாபிசம் எப்படி கொண்டு போய் சேர்க்குது? பார்த்தீர்களா, இவர்கள் ஹனஃபியை பின்பற்றுகிறார். பார்த்தீர்களா, இவர்கள் ஷாஃபியை பின்பற்றுகிறார். பார்த்தீர்களா, இவர் குர்ஆனை பின்பற்றவில்லை. பார்த்தீர்களா, இவர்கள் ஹதீஸை பின்பற்றவில்லை. எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க கேட்டீங்கன்னா, நான்கு இமாம்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரானவர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் குர்ஆன் அல்ல, எதிரானவர்கள். இவர்களுடைய சொந்த கருத்தை நாம் பின்பற்றி பின்னாடி போறோம். இவர்கள் ஷாஃபியை பின்பற்றக்கூடியவர், இவர் ஹனஃபியை பின்பற்றக்கூடியவர். இவர் யார் அல்ல? நபிமார், நபியை பின்பற்றுவர் அல்ல, குர்ஆனை பின்பற்றுவர். மாத்தி கொண்டு போறது. அரே, நாங்க ஷாஃபின்னா என்ன அர்த்தம்? குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து எங்கள் ஷாஃபி இமாம் எங்களுக்கு தந்த சட்டத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். எனவே இது எங்க சொந்த கருத்து அல்ல, எங்கள் ஷாஃபி இமாம் சொன்ன கருத்து. ஒரு ஹனஃபினா தன்னை ஹனஃபி என்று அடையாளப்படுத்துகிறார், அதனால இமாம் அபு ஹனீஃபாவை அவருடைய சொந்த கருத்தை பின்பற்றுகிறாரா? இமாம் அபு ஹனீஃபா சொந்த கருத்தை சொன்னாரா? கிடையாது. இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சொன்ன கருத்து அது. அப்ப என்னை ஹனஃபி என்றான் சொன்னால், இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து எந்த கருத்தை சொன்னார்களோ அதை நான் பின்பற்றுகின்றேன், அதை நான் பின்பற்றுகின்றேன். குர்ஆன் ஹதீஸ் தான். இது எங்க இருந்து எடுக்கிறோம்? அல்லாஹ் தான சொல்றான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுங்கள் நிறுத்தாம அதுக்கு அடுத்து சொல்கிறான், அறிஞர்களுக்கு கட்டுப்படுங்கள். அந்த அறிஞர்கள் என்ன, எது விஷயத்துல கட்டுப்படுறது? குர்ஆனையும் ஹதீஸையும் ஆராய்ந்து நமக்கு தரக்கூடிய அந்த கருத்தை கட்டுப்படு. நீ என்ன புரிய நினைக்காத, இவர்கள் அப்படி புறந்தல்னார்களே இல்லையா? இப்ப இவங்களா புரிஞ்சு புரிஞ்சு என்னன்னு சொல்றாங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, பாத்துட்டு இருக்கீங்க. சரி, இன்னும் இந்த விஷயத்தை இன்னொன்னு ஓட்டுறேன், நிறைய சொல்ல வேண்டிய இருக்குது, ஆனா நேரமும் குறைவு, காணொலியும் போடணும். நான் சுருக்கி சில விஷயத்தை சொல்றேன். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இமாம்கள் தேவையில்லை, அது தனி மனித வழிபாடு, அது தனி மனித வழிபாடு, இமாம்கள் தேவையில்லை என்றெல்லாம் பேசுறாங்க. அதுக்கு தனி ஒரு தனி இமாமை, உதாரணமா ஷாஃபி இமாம், ஷாஃபி இமாம மட்டும் நான் பின்பற்றேன், இப்படி பின்பற்றுறது கூடுமா? அபு ஹனீஃபா இமாம மட்டும் ஒரு பின்பற்றுவார், அப்படி கூடுமா? அது தனி, அது குர்ஆன் ஹதீஸ்ல தர முடியும். இப்ப அவங்க ஆள விரிவான போகல. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இமாம்கள் தேவையில்லைன்னு சொன்னாங்கல்ல, அவங்கவுங்க ஆயுசையும் சொல்லலாம்னு சொன்னாங்களா இல்லையா? சரி, இப்போ டிஎன்டிஜின் ஒரு கூட்டம் இருக்கு, எடுத்துக்குவோம். இன்னும் ஒவ்வொரு கூட்டம் நிறைய கூட்டம் இருக்குது, இவங்க ரொம்ப ஸ்பீடாக போகிறானோ, அதுக்காக இந்த கூட்டத்தை சொல்கிறேன். அதாவது லலாலத்தை நோக்கி வேகமாக ஓடுறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, அடே நான் உனக்கு இடுப்பை பிடிச்சி நிப்பாட்டுறேன், என்னை மீறி நரகத்துக்குள்ளே போய் உள்றீங்கப்பா, நான் கஷ்டப்பட்டு இடுப்பை பிடிச்சி உங்களை நிப்பாட்டுறேன், என்னை மீறி தள்ளி நீங்கள் போய் உள்ள போகிறீங்க, நரகத்தில் போய் உள்ள போகிறீங்க. ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. இவங்க வேகமாக ஸ்பீடை நரகத்தை நோக்கி போகிறதுனாலையும், நரகத்தின் அழைப்பாளர்கள் இவங்கெல்லாம் யார் பக்கம் அல்ல, இஸ்லாத்தின் அழைப்பாளர்கள் அல்ல, நரக அழைப்பாளர்கள், வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்ப நரக அழைப்பாளர்கள் முதல் இடத்துல இவங்க இருக்கிற காரணத்தினால டப்புன்னு வாயில டிஎன்டிஜின் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்லை, எல்லா இயக்கமும் இங்க வந்துடும். வஹாபிச இயக்கங்கள் தானே பொதுவாக தானே போடப்பட்டிருக்கு, பிரதானமா இவங்க பேசப்படுறது அதுதான் காரணம்.
சார் விஷயத்துக்கு வரேன். என்னன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, இமாம்களை பின்பற்றக்கூடாது. சரி வேண்டாம், பின்பற்ற வேண்டாம். இந்த விரலை ஆட்டுறீங்க அல்லது ஹதீஸை ஏற்கிறீங்க அல்லது மறுக்கிறீங்க, உங்கள் கூட்டம் ஃபுல்லாக அதை ஏற்றுக்குது மறுக்குது. இப்போ அவனாக சுயமாக பின்பற்றி ஆராய்ஞ்சு அவன் ஏற்றுக்கிறானா அல்லது நீ ஆய்வு செஞ்சு சொன்னதை எடுக்கிறானா? யதார்த்தமாக பேசுங்க. அவர் தலைவர் ஒரு ஆள், இதுக்கு முன்னால் ஒரு அண்ணன் எடுத்துக்குவோம், அவர் முன்னாள் அண்ணன், இன்னால் சொக்க தங்கம், முன்னால் அண்ணன் இருக்கார்ல, அவர் ஒரு ஆய்வு செய்வார். ஆய்வு செஞ்சு உடனே சட்டம் சொல்லுவார். சட்டம் சொன்னால் தம்பி பார்க்கலாம், ஆ இதுதான் இதுதான் இதுதான். சரி, இந்த ஆய்வை யார் செஞ்சது? அவர் தலைவர். அரபியில் சொல்கிறாந்தா இமாம், அரபியில் சொல்கிறாந்தா இமாம், தமிழில் சொல்கிறாந்தா தலைவர், இயக்க தலைவர், அப்படிதானே? சரி, அந்த தலைவர் சொல்கிறார் இதுதான் மார்க்க சட்டம், எல்லாரும் அதை அப்படியே தலையாட்டிட்டு ஏற்றுக்கிறாங்க. செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, ஆட்டிட்டு ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுட்டு என்ன செய்கிறாங்க, நாங்கள் போய் சொல்கிறாங்க. யதார்த்தம் என்ன, அவங்க தலைவர் ஆராய்ச்சி செய்கிறாங்க, அவரை சொல்கிறாங்க, அதை அந்த கூட்டம் பின்பற்றுது. ஒரு ஹதீஸை டப்புன்னு மறுக்கிறாங்க, அந்த கூட்டம் முதல்ல மறுத்துச்சா தலைவர் மறுக்கிறாங்களா? தலைவர் மறுக்கிறாங்க. மறுத்தவொடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, மறுக்கின்றோம் மறுக்கின்றோம் மறுக்கின்றோம். இப்ப யாரை பின்பற்றாங்க? தலைவரை பின்பற்றாங்க. அரபியில் என்னது, இமாமை பின்பற்றாங்க. அரபியில் சொன்னா அவங்க இமாமை பின்பற்றாங்க, அதானே? திடீர்னு பார்த்தா மறு ஆய்வு மாற்றப்பட்ட சட்டமும் அப்படின்னு கொண்டு வந்துடுறான். ஏற்கனவே சொன்ன சட்டத்தை மாத்திட்டு மறு ஆய்வு மாற்றப்பட்ட சட்டமும் அப்படின்னு கொண்டு வந்துடுறான். உடனே இவங்க, ஆமாம் ஆமாம், மறு ஆய்வு மாற்றப்பட்ட சட்டமும், இதுதான் இனிமே எங்க சட்டம், இதுதான் எங்க சட்டம், இதுதான் எங்க சட்டம். இதை யார் ஆய்வு செஞ்சது? தலைவர். அரபியில் சொன்னா அவங்க இமாம், அவங்க இமாம் சொல்ல, அவங்க இமாம் சொல்ல இவங்க கேட்கிறாங்க. அப்போ இமாமை பின்பற்றுதல் என்பது இவங்கள்ட்ட உண்டா இல்லையா? இருக்குதுலாங்க. என்ன வித்தியாசம் கேட்டா, உங்க இமாமுடைய லட்சணம் என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும், எங்க இமாம் லட்சணம் என்பது எங்க உலகத்துக்கே தெரியும். எங்க இமாம்களுடைய லட்சணம் என்ன? வரலாற்று நூலை எடு, எடுத்து படி. அவங்க வரலாறுல அசிங்கமான காரியம் செஞ்சாங்களா? நீங்க சொல்லுங்க, காட்டு ஒரு ஒரு வார்த்தை காட்டு, ஒரு வரியை காட்டுங்க, ஒரு இடத்தை காட்டுங்க. அப்படி நீங்க காட்டுவதா இருந்தா இடைச்சர்களா இருக்கும். அப்படி இடைச்சர்களா இருந்தா அது இடைச்சர்கள் நிரூபிக்கிறதுக்கும் எங்க சுல்தான் அசத்து மாதிரி ஒரு ஆள் வந்துருவாங்க, வந்து அதை கிளிப்பின் போட்டு காட்டி, அப்படி முட்டால் அது இடைச்சர்கள் தான் அப்படின்னு சொல்லி காட்டுவோம். இது வரைக்கும் உங்களால சொல்ல முடிஞ்சா இமாம் ஷாஃபி அவர்களை பத்தி அசிங்கமா உங்களால சொல்ல முடிஞ்சா, திட்ட முடிஞ்சிச்சு, அது வாழ்க்கை வரலாறை அசிங்கமாக ஆதாரப்பூர்வமா சொல்ல முடிஞ்சிச்சா? இமாம் அபு ஹனீஃபா அவர்கள், இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி, மாபெரும் முஹத்தீஸுகள், மாபெரும் ஃபக்கீஹுகள், மாபெரும் இமாம்கள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்க எடுத்து பார்ப்பீர்களேயானால், குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து இந்த உம்மத்திற்கு தருவதற்கு முதல் தகுதியானவர்கள் என்றால் அவர்கள் தான். அப்படிப்பட்ட தகுதியாளர்களை நாங்கள் இமாம்களாக ஏற்றுக்கொண்டோம், பின்பற்றுகின்றோம். நீங்க எந்த இமாமை பின்பற்றிய? இமாமை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னது எங்க இமாம விட்டு போட்டு, கடைசியில் நீங்க எந்த இமாமை பின்பற்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களே காணொலியை போய் பாருங்க, நாங்க காணொலியில போய் அதனை போட மாட்டோம், அது அசிங்கம் பிடிச்சது. அந்த அசிங்கமான காணொலி நாங்க போட்டுறீங்களே, இந்த சபை அசிங்கமா போயிடும். அவ்வளவு அசிங்கமா செயல் உங்க வாழ்க்கையில நடக்குது. இதை நாங்களா கண்டுபிடிச்சு சொன்னோமா, அல்லது நீங்களா கண்டுபிடிச்சு வீடியோ போட்டீங்களா? இது எங்க வேலையா கேட்கிறேன். அந்த காணொலியை கொண்டு வந்து இங்க திக்கி போட்டு பத்தீர்களா? எத்தனை பொங்கலை சேர பத்திரிக்கா பத்தீர்களா? எவ்வளவு காசு ஆட்டை போட்டார் பத்தீர்களா அப்படின்னு சொன்னா அந்த சபை நாடி போயிடும். இது உலமாக்கல் சபை சொல்றதுக்கு வந்து இந்த இடம், இந்த இடம் இந்த இடம் ஒரு தகுதி வேணுமா இல்லையா? ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அது அவ்வளவு அசிங்கமா இருக்கு, என்ன செய்ய? அப்ப இமாம்களை பின்பற்ற கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த கூமுட்டைகள், ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு இமாமை தான் பின்பற்றுகிறார்கள் என்பதையே தெரியாமல் இருக்கின்றார்கள். ஒரு தனி மனிதரை ஆய்வை பின்பற்றினால் தனி மனித வழிபாடு என்றால் அதற்கு முழு முதன்மையானவன் தகுதியானவன் நீ தானடா. நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஒரு அபாண்ட பழியை சுமத்துகின்றார்களோ அவர்கள் தன்னை பரிசீலனை செய்து பார்த்தீர்களேயானால் அதற்கு முழு தகுதியானவர்கள், அந்த விமர்சனத்துக்கு தகுதியானவர்கள் இந்த வஹாபிகளே என்பதை முதலாம் பதிவு புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வந்து அகலு சுன்னத்துவல் ஜமாத்தின சுருக்கமா சொல்றது அதுதான், அல் அஹ்காமு ஷரஈயா அல் அமலியாவுக்கும் ஆய்வு செய்து சொல்வதற்கு இமாம்கள் தேவை, அல் அஹ்காமு ஷரஈயா அல் இஃத்திகாதியாவுக்கும் ஆய்வு செய்து தருவதற்கு இமாம்கள் தேவை. அந்த இரண்டு இமாம்களை நாம் பின்பற்றுகின்றோம்.
இப்படி பின்பற்றக்கூடியவர்கள் அகலு சுன்னத் வல் ஜமாத். இதை விரிவாக பேசுவதா நிறைய பேசிக்கலாம். நான் சுருக்கு சுருக்கி சுருக்கி கொண்டு வந்திருந்தேன். அப்ப நான்கு இமாம்களை பின்பற்ற வேண்டும், யாராவது ஒரு இமாமை பின்பற்ற வேண்டும் கொள்கை என்று வந்துவிட்டால் அஷாரியா மாத்திரதி, அபுல் ஹசன் அஷர் ரஹமத்துல்லா, அபு மன்சூர் மாத்துருதி ரஹமத்துல்லா, இரண்டு அறிஞர்களும் நான்கு மதுகப்பில் உள்ளவங்க தான். இவங்க அதிகமாக ஆய்வு செய்வதற்காக தங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொண்டது, தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தது எதுக்குன்னு கேட்டால் அகீதாவுக்கு. இந்த நான்கு இமாம்களும் அதிகமாக அவங்க மூலத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அகீதாவில் எது எது மூலம் மூலத்தை சொல்லி போயிட்டாங்க, அதை ஆராய்ந்து முழுக்க முழுக்க விளக்கி இந்த உம்மத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் அஷாரி இமாம் மாத்துருதி இமாம். இவங்களை ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொண்டா சுன்னத் ஜமாத். இவர்களுடைய இவங்க சொல்லி தந்த ஆய்வின் அடிப்படையில் நாம் பயணித்து போனவையானால் நாம் சுன்னத் ஜமாத் கொள்கையில் இருக்கின்றோம். அலைக்கும்பி சுன்னத் தீவு சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியின் மாநபி சல்லாசன் சொன்னாங்க, உங்கள் மீது என் சுன்னத்தை மட்டும் கடைபிடிங்கள் சொல்லல, நீங்கள் ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் கடைபிடியுங்கள், எனது ஹலீஃபாக்களின் சுன்னத்தை கடைபிடியுங்கள் என்றார்கள் மாநபி சல்லா அலி செல்லம். 73 கூட்டம் பிரியும், அதில் ஒரு கூட்டம் தான் சொர்க்கம், மற்ற எல்லாம் நரகம் என்று பெருமானா சல்லாஹம் சொன்ன பொழுது அந்த சொர்க்கத்துக்கு போகும் ஒரு கூட்டம் யார் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது மா அன அலைஹி என்று நிறுத்தல, மா அன அலைஹி வா சஹாபி, நானும் என் தோழர்களும் எந்த வழியில் இருக்கின்றோமோ அந்த வழியில் உள்ளவர்கள் தான் அந்த ஒரு கூட்டம் சொர்க்கம் கூட்டம் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்பற்றுகின்றோம். இன்னைக்கு இமாம்கள் தேவையில்லை, அதாவது அறிஞர்களை பின்பற்றக்கூடாது, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, தக்லீது கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அனுதினமும் தொழுகையில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லி போட்டு வெளியே வந்து மறுத்துக்கிட்டு இருப்பாங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதை, இறைவா எனக்கு தா, என்னை கொண்டு சேரு என்று கேட்டுவிட்டு எது நேரான பாதை? அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். அல்லாஹ் தான சொல்றான் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் நிறுத்தலையே, நேரான பாதை இறைவா எனக்கு காட்டி, எனக்கு தா, என்னை சேரு என்று அல்லாஹ் நிறுத்தலையே. அதை அடுத்து இறைவன் சொல்கிறான் ஸிராத்தல் முஸ்தகீம் என்றால் என்ன? சிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம், இறைவானி யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த நன்மக்களுடைய பாதை எனக்கு தா. யாருக்கு அருள் புரிந்தாய்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உமன் யுத்இல்லாஹு வர் ரசூல ஃப உலாயிக மஅல் லதீனா அன்அமல்லாஹு அலைஹிம் மினல் நபியீன வ சித்தீக்கீன வ சுஹதாய் வ சாலிஹீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, யாருக்கெல்லாம் நான் அருள் புரிந்தேன்? அல்லாஹ் பட்டியல் தருகிறான், நபிமார்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ் பட்டியல் தருகிறானே. அப்ப யாருக்கெல்லாம் அருள் புரிந்தான் என்பதை இரு நேரத்தில் விளக்கம் சொல்கிறான். இந்த அருள் புரிந்தவர்களுடைய பாதை இறைவா எனக்குத்தா, என்ன நபிமார்களின் பாதை எனக்குத்தா, நல்லடியார்களின் பாதை எனக்குத்தா, சித்தீக்கர்களின் பாதை எனக்குத்தா, சுகதாக்களின் பாதை எனக்குத்தா. தொழிலை கேட்டுட்டு வெளியே வந்து நல்லவர்களை பின்பற்றக்கூடாது, சாலிஹீன்களை பின்பற்றக்கூடாது, அவர்களை பின்பற்றினால் சிறுக்கு, அவர்களை பின்பற்றினால் வழிகேடு அப்படின்னு பேசினா முட்டாத்தனம் இல்லையா? சஹாபாக்களை பின்பற்றின அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன பிறகு வஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஉஹும் பிஹஸான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா பதா தாலிகல் ஃபௌஸுல் அலீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே சஹாபாக்கள் முஹாஜிர்களை அன்சாரிகளை எல்லாரும் பின்பற்றணும்னு சொல்றானே, பின்பற்றியவர்கள் நேரடியில் இருக்காங்கன்னு சொல்றானே, அவர்களை பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று சொல்கிறானே, அவர்களை பின்பற்றினால் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறானே, இவர்களை பின்பற்றினால் தான் அது வெற்றி பெற்ற அது தாலிகல் ஃபௌஸுல் அலீம் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றானே. குர்ஆன் ஓதிக்குவாங்க, ஓதி போட்டு சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, பின்பற்றினால் வழிகேடு. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக சொல்வதன் அதான் சுருக்கமாக சொல்றேன், விரிவாக பேசலாம் நிறைய பேசலாம். இதுல மெயினான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லி தந்த மாதிரி ரெண்டு விஷயம் தான். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொள்கையில் தடம் புரண்டா, கொள்கையில் தடம் புரண்டா சிறுக்கு குஃபுரு, கொள்கையில் தடம் புரண்டா சிறுக்கு குஃபுரு, நிரந்தர நரகத்தை பெற்றுத்தரும். இன்று இமாம்களை பின்பற்றக்கூடாது, இமாமோட கருத்தை எதையும் எடுக்கக்கூடாது, சஹாபா பெருமக்களை பின்பற்றக்கூடாது என்று சொன்ன இவர்கள், குர்ஆனுடைய பல ஆயத்துகளுக்கு எதிராக சென்ற இவர்கள் எந்த அளவுக்கு தடுமாறினார்கள், தடம் புரண்டார்கள். நான் ஃபிக்ஹ் சட்டத்தை கூட கூட போகல, பேசலாம் அதையும் பேசலாம், ஷிர்க் குஃபர் அதில் நிற்போம். எந்த அளவுக்கு தடுமாறினார்கள், தடம் புரண்டார்கள் நமது இமாம்கள். மிக தெளிவாக கொள்கை விஷயத்திலே இறைவன் உருவமற்றவன், இது நம்ம சொந்தமாக சொன்ன கருத்தா? இறைவன் உருவமற்றவன், இறைவனுக்கு உருவம் கிடையாது என்று சொன்ன கருத்து சொந்த கருத்தா? இது நம்ம இமாம்கள் சொந்த கருத்தா? சஹாபாக்கள் இதைத்தான் நபியிலிருந்து பாடம் பயின்றார்கள். சஹாபாக்கள் போதித்த கொள்கை இதுதான், தாபியின்கள் போதித்த கொள்கை இதுதான், இமாம்கள் தாபியின்களிடமிருந்து பெற்ற கொள்கை இதுதான், இமாம்கள் தங்கள் நூல்களில் எழுதிய கொள்கை இதுதான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட, குறிப்பாக சஹாபாக்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த கருத்துக்கள் தாங்க தூய இஸ்லாம்,
1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்போ வந்து உட்கார்ந்து கிட்டு இவங்களை ஆய்வு செய்து இத்தனை ஆட்கள் இத்தனை அறிஞர்கள் அத்தனை கருத்தையும் தூக்கி எறிந்து விட்டு இதுதான் தூய இஸ்லாம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு திமிர் இருக்கும் யோசிக்கணுமா இல்லையா? அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், இறைவனை பற்றி யூதர்களே கேள்வி கேட்டாங்க. யூதர்கள் வந்து இறைவனை பற்றி அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு கேள்வி கேட்ட பொழுது அழகான பதில் சொல்றாங்க, இன்ன ரப்பி அஸ்ஸபஜல்ல ஹுவல் அவ்வல் லம் யபத மிம்மா ஒலா முமாசிஜும் மஹமா ஒலா ஹாலுன் வஹுமா ஒலா ஷபஹுன் யதக்ஸா பிலா ஜவாரிஹின் லஹு முஹ்தலிஃபா. அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொல்றாங்க, என் இறைவனை பற்றி கேட்கின்றீர்களா? என் இறைவன் அவன்தான் ஆரம்பமானவன், அவன் எதிலிருந்தும் தோன்றவில்லை. அவன் எதிலிருந்தும் தோன்ற மனசே மண்ணிலிருந்து வந்தா சொல்லுமா இல்லையா? இறைவன் எந்த ஒன்றிலிருந்தும் தோன்றவில்லை. உலா முமாசிஜு மஹமா, இறைவன் எந்த பொருளிலும் இறங்கவில்லை. ஹாலு, எந்த பொருளும் இறைவன் இறங்கவில்லை. அதே போல உலா ஹாலுன் மஹமா, இறைவன் கற்பனைக்குள் இறங்க மாட்டான். இறைவன் கற்பனை செஞ்சு இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு விளங்க முடியாது. உலா சபகுன் எத்தக்கசா, இறைவன் வந்து உருவம் உருவம் உள்ளவன் அல்ல, உருவமற்றவன். இதை ஃபுல்லாக சொல்றது யாரு? அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு, பெருமான சராசரியம்மா மருமகனார் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாமா அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி ஹில்யத்துல் அவ்லியா என்கிற நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கருத்து இறைவன் உருவமற்றவன் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய மாணவர் சயீத் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவர், அவருடைய கருத்து என்ன? இறைவன் உருவமற்றவன். வரலாற்று இஸ்லாமிய வரலாறு ஃபுல்லாக அப்படியே அடிக்கிட்டு போயிட்டேன், இதை ஒன்று மட்டுமே பேசிக்கிட்டே போகலாம் நாள் கணக்காக. எத்தனை அறிஞர்கள் சொன்னாங்க, எத்தனை சஹாபாக்கள் சொன்னாங்க, எத்தனை இமாம்கள் சொன்னாங்க, எத்தனை முஹத்திசின்கள் சொன்னாங்கன்னு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மான ஷய் இஸ்பாத்துஹு பிலா ஜிஸ்ம், இறைவன் இருக்கின்றான், இருக்கின்றான் என்பதின் பொருள் என்ன? உருவம் இல்லாமல் இருக்கின்றான். அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எல்லா மதரசாக்களும் ஓதி தரப்படுகின்ற அல் ஃபிக்ஹுல் அக்பர்ல சொல்லப்படுகிறது. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஹகீகத்துல் மாரிஃபா, உண்மையான இறை ஞானம் என்றால் என்ன தெரியுமா? நஅரிஃபுஹு மௌஜூதன், முதல்ல இறைவன் இருக்கிறான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லா யுதசப்பரு ஃபில் வஹம், அவன் கற்பனைக்குள்ள சிந்தனைக்குள்ள கற்பனை செய்யப்படுவான் என்று யாரும் நம்ப கூடாது. லைஸ பி ஜௌஹர் வலா அரல் வலா ஜிஸ்ம், இறைவன் உருவமற்றவன். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஷுஹபல் ஈமான் என்கிற நூல்ல இமாம் பைஹகி பதிவு செய்கின்றார்கள். அடிக்கிட்டே போறோம், எத்தனை இமாம்கள் எத்தனை ஹதீஸ்களை அறிஞர்கள். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் சொல்லுவாங்க, மஹமா தசவ்வர்த பி பாலிக் ஃபல்லாஹு பி கிலாஃபி தாலிக், நீ அல்லாஹ்வை வந்து உருவம் கொடுத்து அதை நீ கற்பனை செய்ய நினைச்சா உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் தான் இறைவன். அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் தான் இறைவன், இறைவனை கற்பனைக்குள் கொண்டு வர முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, லா யுகஃபரு அஹது மின் அஹலில் கிபிலா, கிபிலாவை முன்னோக்கி தொழக்கூடிய எந்த முஸ்லிமையும் காஃபிர் என்று சொல்லக்கூடாது. வஸ்து சுனிய மின் தாலிகா அல் முஜஸ்ஸிம், ஆனால் இந்த பொது விதியிலிருந்து ஒருவனை வெளியே தள்ள வேண்டும். அவன் யார்? முஜஸ்ஸிம், இறைவனுக்கு உருவம் கற்பிப்பவன். அவன் முஸ்லிம் என்று சொல்லாதீங்க, காஃபிர் என்று சொல்லுங்க. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு கூட்டம் இஸ்லாத்திலே ஃபல் அன்ன கௌமன் ஜாகு அனில் ஹக்கி, சத்திய மார்க்கத்தை விட்டு விலகி சென்று விட்டார்கள். இறைவன் விஷயத்திலே சொல்லக்கூடாத சொல்ல தகுதியற்ற வார்த்தைகளை எல்லாம் இறைவன் பக்கம் சேர்த்து பேசுகின்றார்கள். அவர்களில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ஒமின்ஹுமன் கால் இன்னஹு ஜிஸ்முன், ஒரு கூட்டம் கேடுகட்ட கூட்டம் சொல்கிறது இறைவனுக்கு உருவம் உண்டு. ஒமின்ஹுமன் அஜாஸா யகூன அலல் அர்ஷி காயிதன் கமா யகூனுல் மலிக்கு அலா சரீரிஹி, ஒரு கூட்டம் சொல்கிறது இறைவன் அரிசிக்கு மேல உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். ஒரு அரசன் எப்படி ஒரு சரீரில் உட்கார்ந்து இருப்பாரோ அந்த மாதிரி இறைவன் உட்கார்ந்து இருக்கின்றான் என்று ஒரு கூட்டம் பேசுகின்றது. வகுல்லு தாலிக ஃபி உஜூபி இஸ்மில் குஃப்ரி லிகாயிலிஹி, இது என்ன தெரியுமா? இதை சொன்னவனை பார்த்து நீ காஃபிர்னு கட்டாயமா சொல்றது வாஜிபுங்கிறாங்க. நான் கருத்தை சொல்றேன், இப்படிதான் சொல்றேன் பாத்தீங்களா? இப்படி சொன்னவனை பார்த்து டேய் நீ காஃபிர்ரா அப்படி சொல்றது வாஜிபு. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஷோபுல் ஈமான்ல இந்த கருத்தை பதிவு செய்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத் நுஐம் இப்னு ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மன் ஷப்பஹல்லாஹ பிஹல்கிஹி ஃபகத் கஃபர், எவன் அல்லாஹ்வை படைப்பினத்தோடு ஒப்பிட்டு விட்டானோ அவன் காஃபிர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத் அபூ நுஐம் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அபூ நுஐம் இப்னு ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அடிக்கிட்டு போனா காஃபிர் காஃபிர் னு சொல்ல போனா யூத 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 கொள்கைங்க இது. இமாம் குர்த்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் புகாரியோட ஹதீஸுக்கு விளக்கம் தருகின்ற பொழுது, ஹாதா குல்லுஹு கவுலுல் யஹூதி, இது யூத சொல்லு. இவர்கள் தான் இறைவனுக்கு உருவம் உண்டு என்கிற நம்பிக்கையில் இருக்கின்றார்கள், உருவம் உள்ளவன், அவனுக்கு உறுப்புகள் எல்லாம் இருக்கின்றது என்று நம்பக்கூடியவர்கள் யூதர்கள். இது யூத கொள்கை. யார் சொல்றா? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த கருத்தை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சஹீஹ் புகாரில பதிவு செய்கின்றார்கள். இப்படி சொன்ன உடனே நம்ம அந்த பைபிள் நம்ம எடுத்து பார்க்கணுமா இல்லையா? அதை போய் எடுத்து பார்த்தோம். எடுத்து பார்த்தா அப்பட்டமா அவங்க கொள்கை தாங்க. ஆதியாகமம் ஆதியாகமம் அப்படின்ட்டு இந்த பைபிளில் வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு
அதில் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் அது ரெண்டாவது அதிகாரத்தில் 27வது வசனம், அதில் அவங்க எழுதிட்டு வராங்க, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். தேவன் அவனது சாயலாக மனுஷனை உருவாகி என்று சொன்னார். அப்படி சொன்னாரா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் சிருஷ்டித்தார். அப்போ இது யார் கொள்க? தெல்ல தெளிவாக இது வந்து ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 27 சொல்லப்பட்ட கருத்து. இதுக்கும் இஸ்லாமிய கருத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று அம்மா குர்துபி ரஹமத்துல்லாஹி அலைஹி உட்பட எல்லா இமாம்களும் எல்லா சஹாபா பெருமக்களும் நம்மளிடத்தில் தெளிவாக சொன்ன பிறகு